வணக்கம் நண்பர்களே நாம் இதுவரைக்கும் கொரோனா லாக்டவுன் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ இது வரைக்கும் அதாவது முப்பத்தி ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் லாக்டவுன் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ இருந்துச்சு அதாவது முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதில் மத்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கம் ஒரு வழிகாட்டில் வெளியிட்டிருக்காங்க அதாவது அன்லாக் ஒன் பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கொரோனா நடவடிக்கையில் என்னென்ன தலைவர்கள் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அது பிரகாரம் இன்று முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கொரோனாவுக்கான என்னென்ன தளவுகள் என்னென்ன விதிமுறைகள் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க வாங்க அதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பி மோகன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பில் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துள்ள கொரோனா வைரஸ் தொற்று தடுப்புக்கான மாநில பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழும் மத்திய உள்துறை அமைச்சக அறிவறிக்கின்படியிலும் படியிலும் தற்போதுள்ள ஊரடங்கு முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபது அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் நள்ளிரவு பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த நடைமுறையும் கட்டுப்பாடுகளும் கீழ்கண்ட தளர்வுடன் தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மறுபடி சொல்றோம் அதாவது லாக்டவுன் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ அதாவது தொடருது ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் நள்ளிரவு பன்னெண்டு மணி வரைக்கும் தொடருது அதுல என்னென்ன தளவர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஸோ முதல்ல வழிபாட்டு தலங்கள் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்கள் சமய வழிபாடுகள் சுற்றுலா தலங்கள் வணிக வளாகங்கள் போன்றவர்கெலாம் அந்த த தடை வந்து தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து குறிப்பாக வந்து நீலகிரி மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதை சுற்றியுள்ள ஏற்காடு சுற்றுலா தலங்களுக்கு வந்து சில தடை தொடரும் அப்படின்ட்டு இருக்காங்க தங்கும் வசதியுடன் கூடிய ஹோட்டல் ரெசார்டுகள் பிற விருந்தோம்பல் சேவைகள் இதுக்கெல்லாம் தடை தொடரும் அது மட்டும் இல்லாமல் மருத்துவத்துறை காவல்துறை அரசு அலுவலகங்கள் மற்றும் வெளி மாநிலத்தை சேர்ந்தவருக்கான தனிப்படுதல் பணிக்கான விளக்குகள் அளிக்கப்படுகிறது சாப்பிமான்கள் மன்கள் தொடர்ந்து தடையிலேயேதே இருக்கும் அதாவது அடுத்த கட்ட அறிவிப்பு வரும் முறை வணிக வளாகங்கள் ஷாப்பிங் மால்ஸ் திறக்கக்கூடாது பள்ளி கல்லூரி பயிற்சி நிறுவனங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்கள் எனினும் இந்தியாவில் உள்ள இவ் இவ் நிறுவனங்கள் இணைய வழிக் கல்வியை கற்றுக்கொள் தொடரவதெல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதாவது காலேஜு ஸ்கூல்ஸு எனி கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் ரிலேட்டடை வந்து அப் டு ஜூன் தேர்ட்டி வரைக்கும் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க இது வந்து நீங்கள் வேணால் ஆன்லைன் எஜு இதில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மெட்ரோ ரயில் மின்சார ரயில் வந்து தடை தொடரும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அடுத்து திரையரங்கள் உடற்பயிற்சி கூடங்கள் நீச்சல் கூடங்கள் கேளிக்கை கூடங்கள் மதுபான கூடங்கள் பெரிய அரங்கங்கள் கூட்டரங்குகள் கடற்கரை உயிரியல் பூங்காக்கள் அருங்காட்சியகங்களுக்கு கூடும் பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களுக்கு தடை தொடரும் சொல்லியிருக்கிறாங்க மாநிலங்கிடையான பொது போக்குவரத்துக்கு கட்டுப்பாடுகள் உடன் கூடிய தடை அதாவது மாநிலங்கிடையான அதாவது தமிழ்நாடு டு கேரளா தமிழ்நாடு டூ கர்நாடகா ஆந்திர போக்குவரத்து வசதிகள் பேருந்துகள் இயக்கப்படாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் இன்று அறிக்கை வெளியிட்டிருக்காங்க ஸோ இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் கொரோனா தொற்றால் கடைபிடிக்க வேண்டிய அதாவது நடைமுறையில் உள்ள கட்டுப்பாடுகளை பார்த்தோம் இப்போது என்னென்ன தளர்வுகள் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துள்ளாங்க அப்படின்னு சொல்லி இப்போ கீழே பார்க்க போகிறோம் அதாவது படிப்படியான தளவர்கள் அப்படின்னு தான் அதில் வந்து அறிக்கையில் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து இறுதி ஊர்வலங்கள் மற்றும் திருமண திருமண நிகழ்ச்சிக்கான கட்டுப்பாடுகள் பார்த்து இறுதி ஊர்வலங்கள் மற்றும் அதை சார்ந்த சடங்குகளுக்கு இருபது நபர்களுக்கு மேல் கூடக்கூடாது இ திருமண நிகழ்ச்சிகளில் ஐம்பது பேருக்கு மேல் பங்கேற்க கூடாது இது ஒரு ஒரு முக்கியமான திருமணம் மற்றும் இறுதிங்களுக்கான ஒரு தளர்வாக பார்க்கப்படுது அதோட அதை விட மிக முக்கியமாக பொது போக்குவரத்தை பற்றி ஒரு தெளிவான ஒரு மிக விரிவான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறாங்க ஸோ பொது போக்குவரத்தை ரன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டை எட்டு மண்டலங்களாக பிரிச்சிருக்கிறாங்க அந்த அறிக்கை அப்படியே படிக்கிறேன் மாநிலங்களில் பொது போக்குவரத்தை ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபது முதல் நடைமுறைப்படுத்த படும் பொருட்டு மாநிலங்கள் கீழ்கண்ட எட்டு மண்டலங்களாக பிரிக்கப்படுகின்றன அதில் மண்டலம் ஒன்றில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் நீலகிரி ஈரோடு திருப்பூர் கரூர் சேலம் மற்றும் நாமக்கல் மண்டலம் இரண்டு தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் கிருஷ்ணகிரி மண்டலம் மூன்று விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மண்டலம் நான்கு நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை மண்டலம் அஞ்சு திண்டுக்கல் மதுரை தேனி விருதுநகர் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மண்டலம் ஆறு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மண்டலம் ஏழு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மண்டலம் எட்டு சென்னல் சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதி ஸோ இதில் வந்து பொது போக்குவரத்துக்கான வசதிக்காக மண்டலம் வந்து எட்டாக பிரிச்சிருக்காங்க அதில் என்ன சொல்ல வராங்கன்னா மண்டலம் ஏழில் உள்ள காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்கள் மற்றும் மண்டலம் எட்டில் உள்ள சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் தவிர்த்து அனைத்து மண்டலங்களுக்கும் ஐம்பது பர்சன்ட் அதாவது ஐம்பது விழுக்காடு பேருந்துகள் மட்டும் இயக்கப்படும் மண்டலம் ஏழு மற்றும் மண்டலம் எட்டு உள்பட்ட பகுதியில் பொது போக்குவரத்து இயக்கத்துக்கு எந்த விதமான தடையும் இல்லை அதாவது தனியார் பேருந்துகளோ அரசு பேருந்துகளோ மண்டலங்களுக்குள்ள அதாவது ஒன்றாவது மண்டலத்திலிருந்து ஆறாவது மண்டலம் வரைக்கும் இயக்கறதுக்கு எந்த விதமான தடை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ தனியார் பேருந்துக்கும் ஒரு ஒரு அறிக்கையில் வந்திருக்க ஒரு பாயிண்ட்டு அங்கீகரிக்கப்பட்ட தடங்களில் தனியார் பேருந்துகளும் இயக்க அனுமதிக்கப்படுகிறது இதில் மிக முக்கியமாக பேருந்து பயணத்தை பற்றி கூறியிருக்கிறாங்க பேருந்துகளில் உள்ள மொத்த இருக்கையில் அறுபது விழுக்காடு இருக்கையில் மட்டுமே பயணிகள் அமர்ந்து பயணம் செய்ய வேண்டும் அதாவது நூறு சீட் இருக்குதுன்னா அறுபது சீட்டு இருக்கு மட்டும்தான் பேருந்துகள் பயணிகள் பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள் ஸோ அதே மாதிரி மண்டலத்துக்குள்ள அதாவது இந்த எட்டு மண்டலத்துக்குள்ள மண்டலம் டு மண்டலம் ஈரோட்டிலிருந்து கோயம்புத்தூரோ கோயம்புத்தூரில் நீலகிரி போறதுக்கோ வந்து பாசஸ் தேவையில்லை எந்த விதமான இ பாஸும் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பொது போக்குவரத்தில் அதாவது நீங்க பஸ்ல பயணம் செய்வதற்கு எந்த விதமான பாஸும் தேவையில்லை அப்படிங்கிறாங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க அனுமதிக்கப்பட்ட இனங்களுக்கு இனங்களுக்கு தவிர மண்டலங்களுக்கும் இடையேன மாநிலங்களுக்கு இடையேன பொது போக்குவரத்து சேவைகளுக்கு தடை தொடர்கிறது மண்டலம் மட்டும் மண்டலம் போகிறக்கும் மாநிலம் விட்டு மாநிலம் போகிறதுக்கும் இப்போ மண்டலம் ரெண்டுலேருந்து மூணுக்கு போறக்கோ மூணுலேருந்து நாலுக்கு போறக்கோ தடை தொடது அதே மாதிரி வந்து மாநிலங்களை மாநிலங்களுக்கு இடையில போகிறக்கும் தடை தொடது இதில் இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க அரசால் தனியாக வெளியிட்ட உள்ள நிலையான வழியாட்டு நிறைவை கண்டிப்பாக பின்பற்றி பொது போக்குவரத்துகள் இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க ஸோ அது அடுத்த ஒரு புல்லட் பாயிண்டை வந்து இ பாஸ் முறை பற்றி சொல்லியிருக்காங்க அதில் என்னென்னா பாயிண்ட் நம்பர் ஒன் அனைத்து வகையான வாகனங்களும் மேற்கண்ட அட்டவணையில் உள்ள மண்டலத்துக்குள் இயக்க அனுமதிக்கப்படுகிறது அவைகளுக்கு இ பாஸ் தேவையில்லை வெளி மாநிலங்களுக்கு சென்று வரவும் வெளி மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரவும் மண்டலங்களுக்கு இடையே சென்று வரவும் இ பாஸ் முறை தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் அதாவது மண்டலம் விட்டு மண்டலம் செல்வா அந்த எட்டு மண்டலத்தில் மாறி மாறி போகிறக்கும் வெளி மாநிலத்திலேருந்து வரக்கும் போகிறக்கும் வந்து இ பாஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ தொழில்துறை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீத பணியாளர்களை வச்சு இயக்கலாம் அப்படின்னு சொல்லி முழு அனுமதி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து மிகப்பெரிய இன்னொரு விஷயம் வந்து ஹோட்டல் சம்மந்த பண்ணுது ஹோட்டல்ஸ் வந்து அப் டு ஏழாம் தேதி வரைக்கும் அதாவது அடுத்த வாரம் ஏழாம் தேதி வரைக்கும் க கண்டிப்பாக பார்சல் முறை தான் பின்பற்றப்பட வேண்டும் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து மட்டும்தான் அமர்ந்து உணவு உண்பதற்கான இது வந்து அனுமதிக்கப்படுகிறது அதாவது அந்த பாயிண்டே படிக்கிற அப்படியே மத்திய அரசு உத்தரவின்படி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபது முதல் உணவகங்களில் அமர்ந்து உணவு அருந்து அனுமதி அளிப்பதோடு உணவகங்களில் சமூக இடைவெளி கடைபிடி நோக்கத்துடன் உணவகங்களில் உள்ள மொத்த இருக்கையில் ஐம்பது விழுக்காடு இருக்கைகள் மட்டும் வாடிக்கையாளர்கள் அமர்ந்து அனுமதிக்கப்படுகிறது எனினும் உணவகங்களில் குளிர்சாதன இயந்திரங்கள் இருப்பின் அவை இயக்கப்படக்கூடாது இதே மாதிரிதான் டீக்கடை உணவு விடுதிகள் மற்றும் காய்கறி கடைகள் மளிகை கடைகளுக்கு பொருந்தும் உணவு விடுதி மற்றும் காய்கறி கடை மளிகை கடை எல்லாம் வந்து காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படுகிறார்கள் அடுத்து வாடகை மற்றும் டாக்ஸி வாகனங்கள் இது வந்து ஓட்டுநர் தவிர்த்து மூன்று பயணிகள் மட்டுமே கொண்டு மண்டலத்துக்குள் டிஎன்இ பாஸ் இன்றி பயணிக்கலாம் அடுத்து ஆட்டோக்களுக்கு மிக ஒரு எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் ஆட்டோக்கள் ஆட்டோக்களை ஓட்டுநர் தவிர்த்து இரண்டு பயணிகள் மட்டுமே அமர்ந்து பயணிக்கலாம் சைக்கிள் ரிக்ஸாக்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது திருத்தும் மற்றும் அழகு நிறைய குளிர்சாதன வசதியை பயன்படுத்தாமல் அரசு தனியாக வழங்கும் நிலையான செயல்பாட்டு நெறிமுறை பின்பற்றி இயக்க அனுமதிக்கப்படுகிறது தொழில் நிறுவனம் பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான தொழில் நிறுவனங்களும் நூறு சதவீத பயணிகளுடன் இயக்க அனுமதிக்கப்படுகிறது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சேவைகள் நிறுவனம் நூறு விழுக்காடு பயணிகளுடன் இயக்க அனுமதிக்கப்படும் எனினும் இருபது விழுக்காடு பயணிகள் வீட்டிலிருந்து பணிபுரிவதை ஊக்குவிக்க வேண்டும் கவர்மெண்ட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பணியாளர்கள் வந்து வீட்டிலிருந்து பணி செய்யறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கோ அவங்களுக்கு வீட்டிலிருந்து வேலை செய்யறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லா வரக்கூடிய நகைக்கடை நகைக்கடை வந்து இயக்கருக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அதில் ஏசி வந்து உபயோகப்படுத்தாமல் நகைக்கடையில் திறந்து வச்சு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ இது இல்லாமல் பொதுவான காமனான சில கண்டிஷன் டேம்ஸ் அதுக்கு அதுக்குன்னா ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட் பயன்படுத்தி ஆட் பண்ணிக்கிறேன் வாடகை மற்றும் பள்ளி வாகனங்கள் சாரி மன்னிக்கவும் வாடகை மற்றும் டாக்ஸி வாகனங்கள் ஓட்டுநர் தவிர்த்து மூன்று பயணிகளுடன் இயக்க அனுமதிக்கப்படுகிறது ஆட்டோக்கள் இரண்டு பயணிகளுடன் இயக்க அனுமதிக்கப்படுகிறது சைக்கிள் ரிக்ஸாகவும் அனுமதிக்கப்படுகிறது ஸோ இது வரைக்கும் நம்ம தலைவர்கள்லாம் எல்லாம் படித்தோம் ஸோ நகைக்கடை ஜவுளிக்கடை கடை இதெல்லாமே ஓபன் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க நகைக்கடை ஜவுளி கடையில ஐம்பது பர்சன்ட் விழுக்காடு பணியாளர்களை வச்சு பண்ணிக்கலாம் ஒரே நேரத்தில் அஞ்சு பேர் மட்டும்தான் வந்து கடைக்குள்ள இருக்கணும் இருங்க நான் அந்த பாயிண்டிய அப்படியே கவர்மெண்ட் ஆர்டர் படிக்கிறேன் வணிக வளாகங்கள் தவிர்த்து அனைத்து ஷோரூம்கள் மற்றும் பெரிய கடைகள் நகை ஜவுளி போன்றவை ஐம்பது விழுக்காடு பணியாளர்களுடன் செயல்படலாம் மேலும் ஒரே நேரத்தில் அதிகபட்சம் ஐந்து பணியாளர்கள் அதாவது ஐந்து வாடிக்கையாளர்கள் மட்டும் கடைக்குள் இருந்து பொருட்டு தகுந்த சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் அனுமதிப்பட வேண்டும் இதுவன்றி கடையில் குளிர்சாதன இது இருப்பா அவை இயக்கப்படக்கூடாது என்று மிக க கட்டன் ரேட்டாக சொல்லியிருக்காங்க ஸோ இதுவரைக்கும் நம்ம தளர்கள் பார்த்தோம் இது பொதுவான ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிறாங்க புல்டின் பாயிண்ட்ஸு அதை நம்ம பார்க்க போகிறோம் மொத்தம் நாலு பொதுவான பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிறாங்க அதை பார்க்குறோம் நம்ம தமிழ்நாடு அரசின் அறிக்கையே அப்படின்னு நான் ரீட் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி ஒன்றின் கீழ் பொது இடங்களில் ஐந்து நபர்களுக்கு மேல் கூடக்கூடாது என்ற நடைமுறை தொடர்ந்து அமலில் இருக்கும் பாயிண்ட் நம்பர் ஒன் அடுத்து பாயிண்ட் நம்பர் டூ தமிழ்நாடு முழுவதும் நோய் கட்டுப்பாட்டு பகுதியில் கண்டெய்மென்ட் ஜோன்ஸ் தற்போதுள்ள நடைமுறைப்படையில் எந்தவித தளர்வுமின்றி ஊரடங்கு முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் பாயிண்ட் நம்பர் த்ரீ அனைத்து தொழில் மற்றும் வணிக நிறுவனங்கள் தங்களது ஊழியர்கள் பணியாளர்களை வீட்டிலிருந்தபடியே பணிபுரிய ஊக்குவிப்பதோடு தொழில் மற்றும் வணிக நிறுவனங்களில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாய கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் பாயிண்ட் நம்பர் ஃபோர் பொதுமக்கள் இ பாஸ் இல்லாமல் அனுமதிப்பால் தனியார் போக்குவரத்துக்கு அரசினால் அனுமதிக்கப்பட்டாலும் குடியிருப்போர் நலச்சங்கங்கள் மற்றும் கட்டட உரிமையாளர்கள் இந்நோய் தொற்று தடுக்கும் வகையில் அவரது பகையில் பிரவேசிப்பவர்கள் மீது குறிப்பாக வீட்டு வேலை செய்பவர்கள் மற்றும் திருவோர வியாபாரிகள் போன்ற வெளிநபர்கள் உள்ளே பிரவேசிக்க தேவையான விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் ஸோ இது மாதிரி தளர்வுகளும் கட்டுப்பாடுகளும் தமிழக அரசாங்கம்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முப்பத்தி ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபது அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க குறிப்பு எண் எண்பத்தி ஒன்று ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த பி மோகன் யூடியூப் சேனல்